திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் அடிவார காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வியாபாரிகளிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தரம் மறுப்பவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பழி வாங்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பழனி அடிவாரம் காவல் நிலையத்திற்கு காமாட்சிநாதன் பணிக்கு வந்ததாகவும் பணிக்கு வந்த சில நாட்களிலேயே அடிவாரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கடை வைத்துள்ள சாலையோர வியாபாரிகளிடம் அதிக அளவில் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் எஸ்ஐ காமாட்சிநாதன் சார்பில் மருது என்பவர் வியாபாரிகளிடம் பணம் பெற்று செல்லும் செல்போன் வீடியோ பதிவை அவர்கள் ஆதாரமாக வெளியிட்டுள்ளனர். தண்ணூரில் வியாபாரம் பண்ண ஏதோ 10-15 வியாபாரம் பண்ணிட்டு புதுசாக வந்த காமாட்சிநாதன் 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தவர். அவர் வந்து அடிவாரத்துலேருந்து என்னை எல்லாத்தையும் மிரட்டி என்னை கூட்டு போய் உட்கார வச்சு காசை கொடுத்து மிரட்டி எனக்கு காசு வாங்கிட்டு இருந்தார். நீ கொடுக்குறதும் பார்த்தாலும் அங்கே சுற்று வட்டாரத்தில் யாராரு கொடுக்குறோம் எல்லாத்தையும் மிரட்டி வாங்கி காசு வாங்கி கொடுக்க சொன்னார். நானும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தான் இருந்தேன். என்னை முன்னாடி விட்டு பின்னாடி விட்டு என்னைய தரக்குறோம் எல்லாம் பேசினாங்க. ஐயா நான் வாங்க முடியாது, நீங்கள் அனுப்புகிற மருந்து விட்டு காசு வாங்கிக்க, என்னை கேட்க மாட்டாதீங்க, அந்த மருந்து விட்டே காசு வாங்கிக்கன்னு சொன்னேன். ஏன்னா நீ வாசல் பண்ண மாட்டேயா அப்படின்னு மிரட்டி உன்னை கஞ்சா கேஸில் உள்ளே போட்டுருவேன் நீ மிரட்டுறாரு. என் உயிருக்கு உடமைக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் இந்த காமாட்சிநாதன் தான் காரணம்.